கும்பகோணம் அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாஸ் தனியார் கல்லூரி பேருந்து 40-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை நரசிங்கம்பேட்டை, குத்தாலம், துகிலி, ஆடுதுறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏற்றிக்கொண்டு வந்துள்ளது. அப்பொழுது திருவுடை மருதூர் தாலுகா ஆடுதுறையிலிருந்து கல்லூரி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு கல்லூரிக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கோவிந்தபுரம் என்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக பேருந்தின் டயர் விழித்து எதிரே கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு பூ ஏற்றி வந்த மினி வேன் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் மினி வேனை ஓட்டி வந்த சுந்தர பெருமாள் கோவிலை சேர்ந்த முகமது சபீர், அவரது உதவியாளர் கார்த்தி ஆகியோர் வேனிலேயே உடல் நசுங்கி பலியானார்கள். மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் 20-க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் JCP மூலம் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தினார்கள். படுகாயமடைந்த மாணவ மாணவிகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக திருவிடை மருதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் மாணவ மாணவிகள் படுகாயமடைந்த தகவலை அறிந்து அவர்களது பெற்றோர்கள் மற்றும் அக்கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.